பழனிசாமியின் இடையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 27 நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் அதிமுகவில் இரு அணிகளாக செயல்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது. இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான மற்றொரு அணியும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கூட்டணி கட்சி தலைவர்களை இரு அணியினரும் சந்தித்து ஆதரவு கேட்டு வருகின்றனர். இதில் எந்த அணிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுக்குழு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு முடிந்தது. தீர்ப்பு வராமல் உள்ளது. இதனால் இரட்டை இலை சின்னம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் தங்கள் அணிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 29 இடையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர். அதில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்ட வேட்பு மனுவையும் பொதுக்குழு தீர்மானங்களையும் தேர்தல் ஆணையம் ஏற்க உத்தரவிட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தை எதிர் மனுதாரராக சேர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடையீட்டு மனுவை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக 3 பதில் அளிக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை பிப்ரவரி 3 தள்ளி வைத்தனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவுக்கு ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார்.